supplements. Creatine. Fat burners. BCAA supplements. Supplements. எனக்கு இன்னும் என்னோட first supplement டப்பா வாங்கினது ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்போ ஒரு 16 வயசு இருக்கும். இந்த ஒரு டப்பாவை சாப்பிட்டா நான் இந்த ப்ரோட்டீன் விளம்பரத்தில் வர மாடல் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு அந்த டப்பா வாங்கினேன். பட் அந்த டப்பாவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அந்த மாடலுக்கு ஒரு 10% கூட வரலன்னு. இப்போ என்ன மாதிரியே இந்த சப்ளிமெண்ட்ஸ் பற்றி அறகுறையான நாலேஜோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 10 காமனான சப்ளிமெண்ட்ஸ் லைக் வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், மாஸ் கெய்னர், ஃபேட் பர்னர்ஸ் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ்க்கும் 10 என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சப்ளிமெண்ட்ஸை பற்றி பேசிக்காக இருக்கிற சில க்வெஷ்சன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சப்ளிமெண்ட் எடுக்கிறது 99.9% ஆஃப் தி கேசஸில் சேஃப் தான். அந்த 0.1% என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். செகண்ட், சப்ளிமெண்ட்ஸ் வேறு, ஸ்டெராய்ட்ஸ் வேறு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற எல்லா சைட் எஃபெக்ட்ஸுமே முக்கால்வாசி ஸ்டெராய்ட்ஸுக்கு தான் இருக்கும். சப்ளிமெண்ட்ஸ்க்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே பெருசாக இருக்காது. அண்ட் நம்பர் 3, சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு என்னோட ஏஜ் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 15-16 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். நம்பர் 4, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் சொல்ல போகிற எல்லா டீட்டெயில்ஸுமே ரெண்டு பேருக்குமே அப்ளை ஆகும். அண்ட் ஃபைனலி, பிகினர்ஸ், இன்டர்மீடியட்ஸ், அட்வான்ஸ்ட், இப்போ நீங்கள் ரெண்டு நாள் ஜிம் போயிருந்தாலும் சரி, 2 ஜிம் போயிருந்தாலும் சரி, இல்லை 2 ஜிம் போயிருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கன்சிடரிங் யுவர் கோல்ஸ். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் வே ப்ரோட்டீன். நான் வாட் இஸ் அ வே ப்ரோட்டீன்? மில்க் உள்ள இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் தான் வே. இப்போ மில்கை ரெனன்ட் அப்படின்ற ஒரு என்சைமோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த மில்க் ரெண்டாக பிரியும். அதில் ஒன்று வே, இன்னொன்று கர்ட். இப்போ மில்கை விட்டுட்டு வேயை தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் வே ப்ரோட்டீன். ஸோ பேசிக்கலி நீங்கள் பால்க்குள்ளே இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்து தனியாக சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான் வே ப்ரோட்டீன். இப்போ ஒரு ஃபுட்டில் ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு முட்டையில் 6 ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி 100 சிக்கனில் 25 ப்ரோட்டீன் இருக்குது. அந்த மாதிரி வே ப்ரோட்டீனோட ஒரு ஸ்கூப்பில் 24 ப்ரோட்டீன் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அண்ட் இப்போ எப்படி ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ப்ரோட்டீன் இருக்கோ, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அவங்க பாடிக்கு தேவைப்படும். மசில் பில்டிங், ஃபேட் லாஸ் எதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு நாளைக்கு ஆப்டிமல் மசில் பில்டிங் அண்ட் ஃபேட் லாஸ்க்கு 180 ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறவன் 130 ப்ரோட்டீன் மட்டும் ஃபுட்டில் கொண்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற 50 ப்ரோட்டீனுக்கு 2 வே ப்ரோட்டீனை ஈஸியாக போட்டு குடிச்சு அந்த 180 ப்ரோட்டீன் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த இன்னொருத்தன் 180 அவன் வந்து ஃபுட்டில் தான் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸை கொண்டு வரணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ப்ரோட்டீன் எடுக்கிறவனுக்கு அந்த ப்ரோட்டீன் கோல் 180 அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் அவன் 2 வே ப்ரோட்டீனை ஈஸியாக அவன் வந்து ஒரு 30 ஒரு ஷேக்கில் பண்ணி டேஸ்டியாக குடிச்சிட்டு போயிடலாம். வேறஸ் இந்த 180 ப்ரோட்டீன் எடுக்கிறவன் நிறைய ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ இது வந்து பால்லேருந்து வர ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்றதுனால பால் குடிச்சா என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ அதே தான் எதுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் ஆப்டிமல் லெவலில் ப்ரோட்டீன் இன்டேக்கை வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் வே ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. பிகினர்ஸ் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன், கேசின் ப்ரோட்டீன், ஐசோ ப்ரோட்டீன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நார்மல் ஒரு வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் உங்கள் பட்ஜெட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். ஃபைனலாக வே ப்ரோட்டீனுக்கு என்னோட சப்ளிமெண்ட் ரேட்டிங் 9.5/10. எதுக்கு அந்த 0.5 நான் வந்து ரெடியூஸ் பண்ணேன்னா, இதை வாங்கணும்னா ஒரேடியாக ஒரு 3,000-5,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால ஒரு 0.5 நான் வந்து குறைச்சிருக்கேன். ஸோ செகண்ட் சப்ளிமெண்ட் கிரியேட்டின். இப்போ கிரியேட்டின் நம்ம பாடியில் நேச்சுரலாகவே இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அண்ட் அதே மாதிரி நேச்சுரல் ஃபுட் சோர்சஸ் லைக் ரெட் மீட், ஃபிஷ், இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்லையும் கிரியேட்டின் இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபுட்ஸில் கூட ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் கிரியேட்டின் இல்லாததுனால நம்ம அடிஷ்னலாக அதை சப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒர்க் அவுட்டுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாக்கு தேவைப்படுற ஒரு மாலிக்யூல் பேர் ATP. இப்போ நீங்கள் ஒரு ரெப்பு ஒரு கவுண்ட்டு போடும்போதும் அந்த ATP மாலிக்யூல்ஸ் அப்படின்றது நம்ம பாடியிலேருந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ இங்கே தான் கிரியேட்டின் வருது. இந்த கிரியேட்டின் என்ன பண்ணணும்னா, ADP அப்படின்னு இன்னொரு மாலிக்யூல்ஸோட கம்பைன் ஆகி நான் ஆல்ரெடி முதல்ல சொன்ன அந்த ATP மாலிக்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களோட ATP மாலிக்யூல்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அண்ட் கிரியேட்டின் வந்து அந்த ATP மாலிக்யூல்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டில் 10 போட வேண்டிய இடத்துல 13-14 ரெப் போடுவீங்க, இல்லை 10 போட வேண்டிய இடத்துல 13-14 போடுவீங்க. ஸோ இதுதான் கிரியேட்டின் கொடுக்குற பெரிய அட்வான்டேஜ். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான், பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேராலையும் ஒரு 10 லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தன் கிரியேட்டின் எடுக்கிறான் அண்ட் இன்னொருத்தன் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கல. ஸோ இப்போ இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கிறவனால ஒரு மாதத்துலேயே அவனோட ஸ்ட்ரென்த்து ஒரு 20-25 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த 10 kgs. வேறஸ் அந்த கிரியேட்டின் எடுக்காத பர்சனுக்கு, ஆல்தோ அவங்களோட டயட்டு ஒர்க் அவுட் எல்லாமே சேமாக இருந்தாலும்,
அவனுக்கு அந்த 10 kgs 15 kgs வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கிரியேட்டின் தான் இருக்கிற சப்ளிமெண்ட் லிஸ்ட்லயே நிறைய ரிசர்ச் பண்ணப்பட்ட சப்ளிமெண்ட். ஸோ இது டீனேஜர்ஸ்க்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேஃப் தான் அப்படின்னு நிறைய ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மார்க்கெட்லயே இருக்கிறதே சீப்பஸ்ட் சப்ளிமெண்ட் இதுதான். வெறும் 500 to 600 ருபீஸ்ல உங்களுக்கு இந்த கிரியேட்டின் கிடைக்கும். ஸோ கிரியேட்டின்க்கு என்னோட சப்ளிமெண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 out of 10 மார்க்ஸ் நான் கொடுப்பேன். எதனால அந்த 1 mark நான் ரெடியூஸ் பண்ணுறேன்னா, இப்போ கிரியேட்டின் நீங்கள் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 liters ஆச்சு தண்ணி குடிக்கணும். ஸோ தட் உங்களோட ஹெல்த்துக்கு இந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர்ஸ். இப்போ டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு இப்போ இந்த கடையில் வைக்கிற ஷேடியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற டெஸ்ட் பூஸ்டர்ஸ் அது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் எனக்கு எதில் நம்பிக்கை இருக்குன்னா, இந்த ஸ்லைட்டாக நேச்சுரலாக டெஸ்டோஸ்டெரோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரோனை ஸ்லைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஷிலஜித் ரேசின் ஃப்ரம் கபீவா. இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸும் இல்லை, பிகாஸ் இது 100% ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் லேபில் டெஸ்ட் பண்ணி FSSA-யும் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், மென்டல் காம்னஸ் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களோட ஓவரால் செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் யூஸ் ஆகும். அதர் மைனர் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, மசில் பில்டிங், எனர்ஜி பூஸ்டிங், ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் இதில் 60% ஃபல்விக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டி அண்ட் பிரெயின் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு சின்ன ஸ்பூன்ல இந்த ப்ராடக்ட் எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்த சப்ளிமெண்ட், இப்போ இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்டையும் நம்ம எக்ஸாக்டாக ஒரு பாடி பில்டிங் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது மோர் ஆஃப் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் சப்ளிமெண்ட் மாதிரி. இப்போ என்னதான் உங்களுக்கு பெரிய பைசப்ஸ் இருந்தாலும் உள்ளே நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா அந்த பெரிய பைசப்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. இப்போ இந்த ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் அப்படின்னு நான் சொன்னதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னா, இபிஏ அண்ட் டிஹெச்ஏ மாலிக்யூல்ஸ். இப்போ இந்த ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, உங்களோட பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது, அப்புறம் ஒர்க் அவுட்னால நடக்கிற இன்ஃப்ளமேஷன் அண்ட் சோர்னஸை குறைக்கிறதுக்கு, அண்ட் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களோட போன்ஸ்லாம் வீக் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த சப்ளிமெண்ட் யூஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்டோட பாதி பெனிஃபிட்ஸ் கூட கிடையாது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால வரும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் அடுத்த சப்ளிமெண்ட் இந்த மல்டி விட்டமின். இப்போ என்ன தான் உங்களுக்கு ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் கார்ப்ஸ்லாம் ஃபுட்ஸ்லையோ இல்லை வே ப்ரோட்டீன்லயோ கிடைச்சாலும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ அது கிடைக்கிறதுக்கு ஒரு விதமான சப்ளிமெண்ட் தான் இந்த மல்டி விட்டமின் டேப்லெட். இப்போ இந்த மல்டி விட்டமின் டேப்லெட் எடுக்கிறதுனால நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அது சாப்பிட்றது இல்லாமல் நீங்கள் இந்த மல்டி விட்டமின் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஆடட் இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் மல்டி விட்டமின் அண்ட் ஃபிஷ் ஆயிலோட பெனிஃபிட். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் இப்போ தான் ரீசெண்டாக இதை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் இது கொடுக்கும் அப்படின்றத சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மார்னிங் டைமில் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுனால 5 நிமிஷத்தில் எனக்கு சுடுதண்ணியில் குளிச்சு முடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு நான் ஃப்ரெஷ் ஆயிடுறேன். ஸோ அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். ப்ரீ ஒர்க் அவுட்ல இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் கெஃபைன் தான். ஸோ இப்போ கெஃபைனோட ப்ரைமரி அப்ஜெக்டிவே என்னன்னா, நம்மளோட அலர்ட்னஸை, நம்மளோட மூடை அண்ட் நம்மளோட ஓவரால் எனர்ஜியை பில்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காஃபி குடிச்சா அவங்க வந்து டக்குன்னு தெளிவாயிடுவாங்க. அது எதனாலனா, அந்த காஃபியில் இருக்கிற கெஃபைன் கண்டென்ட்னால் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு காஃபியில் 20 to 30 mg கெஃபைன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னும் சில பேர்லாம் ரெட்புல் எனர்ஜிக்காக குடிப்பாங்க. ஒரு ரெட்புல்ல 30 mg கெஃபைன் இருக்குது. பட் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டில் 200 to 300 mg கெஃபைன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரெட்புல்லை விட ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் 10 times எஃபெக்டிவ். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அலர்ட்டாக இருப்பீங்க அப்படின்றத. இப்போ ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். அதில் ஒருத்தன் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறான் அண்ட் இன்னொருத்தன் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கல. அந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறவனால ஒரு 2 to 3 hours வரைக்கும் அவனோட எனர்ஜியை லூஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியும். வேற அந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்காதவனுக்கு ஒரு 1 to 1.5 hours அவனுக்கு வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ப்ரைமரி டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு என்னோட சப்ளிமெண்ட் ரேட்டிங் 9 out of 10. எதனால நான் அந்த 1 mark ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறனால உங்களோட டாலரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வெறும் வந்து 20% ஆஃப் த ஸ்கூப் தான் எடுக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்கூப்லாம் நான் எடுக்கிறதில்ல, அதுக்கே எனக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. பட் போக போக உங்களுக்கு அந்த 20% ஸ்கூப்லேருந்து நீங்கள் வந்து ஒரு 40% ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை 1 scoop எடுக்கிறீங்கன்னா அது 2 scoops ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு அடிக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தான் நான் அந்த 1 mark ரெடியூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் மோஸ்ட் எஃபெக்டிவ் சப்ளிமெண்ட்ஸோட லிஸ்ட்டை சொன்னேன். அண்ட் இதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லாத சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல போறேன். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மாஸ் கெய்னர். ஒரு மாஸ் கெய்னரோட ஆவரேஜ் பிரைஸ் 5500 ருபீஸ். அதில் 16 serving வருது.
ஸோ ஒரு சர்விங்கோட ரேட்டு வந்து 343 rupees அண்ட் அந்த ஒரு சர்விங்கில் 1250 calories இருக்கு. பட் அதுக்கு பதிலாக வே ப்ரோட்டீனை வாங்கிட்டு ஒரு ஓட்ஸை பவுடர் மிக்ஸ் ஆக்கி வச்சுட்டு பீனட் பட்டர் பனானா மில்க் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆவரேஜ் வே ப்ரோட்டீனோட ப்ரைஸ் 3400 rupees அதில் 54 servings வருது. ஸோ ஒரு சர்விங்கோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் 63 rupees வருது. நீங்கள் என்ன தான் இந்த ஓட்ஸ் பனானா அந்த ரேட் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தாலுமே 80-90 rupees மேக்ஸிமம் வரும். அண்ட் இதுலேயும் நீங்கள் 1250 calories வர மாதிரி நீங்கள் ஒரு ஷேக் பண்ணலாம். ஸோ மாஸ் கெய்னர் வாங்குற அதே ரேட்டில் நீங்கள் வே ப்ரோட்டீனை ஒரு 70% கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு நீங்களே வீட்டில் உங்களோட இன்கிரீடியன்ஸை வச்சு அந்த மாஸ் கெய்னராக பண்ணிக்கலாம். இதனால தான் நான் பிரைமரியாக யாருக்குமே மாஸ் கெய்னர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ மாஸ் கெய்னருக்கு என்னோட சப்ளிமெண்ட் ரேட்டிங் 2 out of 10. BCAAs ஆர் பிராண்ட் செயின் அமினோ ஆசிட்ஸில் ஒரே ஒரு அட்வான்டேஜை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த அட்வான்டேஜ் என்னன்னா அதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப லோ கேலரி டயட்டில் இல்லை வந்து ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து ஜூஸ் மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் வேணும்னா அதில் ரொம்ப அட்வான்டேஜ். பட் ஆக்சுவல் மசில் கெயினுக்கு அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது எதனாலனா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா அதுலேயே ஒரு ஸ்கூப் BCAAs எடுக்கிற அளவுக்கு BCAAs இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வே ப்ரோட்டீன் எடுத்தால் BCAAs உங்களுக்கு யூஸே இல்லை. இது எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் காசு கொடுத்து வாங்கி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட்காக 5 out of 10 marks கொடுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபேட் பர்னர்ஸ். இப்போ ஃபேட் பர்னர் எடுக்கலான் இருக்கிறவங்க கிட்டே இருக்கிற நம்பர் ஒன் மிஸ்டேக் என்னன்னா அவங்க இந்த ஃபேட் பர்னர் எடுக்கிறனால மேஜிக்கலாக உங்கள் ஃபேட் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடும், ஏதோ ஒரு மேஜிக் இது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேட் பர்னரில் இருக்கிற மேஜர் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போக 90% அந்த ஃபேட் பர்னரை எதால் செய்கிறாங்கன்னா இந்த கெஃபைனால தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கெஃபைன் எடுத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் இன்னும் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறனால உங்களோட கேலரிஸ் இன்னும் பேர்ன் ஆகும். அண்ட் உங்களோட கேலரிஸ் இன்னும் அதிகமாக பேர்ன் ஆகிறதுனால உங்களோட பாடி ஃபேட் குறைய போகுது. ஸோ இதுதான் இந்த ஃபேட் பர்னர் பின்னாடி இருக்கிற லாஜிக். பட் நீங்கள் இப்போ இந்த ஃபேட் பர்னரை எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு கேக்கு பீட்ஸா சரக்கு லேசு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எனக்கு வெயிட்டே குறையல அப்படின்னா குறைய வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நீங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த எனர்ஜிக்காக எடுக்கிறது தான் அந்த ஃபேட் பர்னர். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தால் கூட ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. பர்சனலாக நான் இது வரைக்கும் ஃபேட் பர்னர்ஸ் எடுத்ததே இல்லை. அண்ட் என்னோடய ப்ரோக்ராமில் நான் ட்ரெயின் பண்ணுற கிளைண்ட்ஸ் யாருக்குமே நான் வந்து ஃபேட் பர்னர்ஸ் கொடுத்ததே இல்லை. அது இல்லாமலே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக தான் வந்துட்டு இருந்ததுக்கு. இப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சால் மட்டும் போதாது. இந்த சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட டயட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது, அண்ட் கார்டியோ எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட 120 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமோட லிங்க் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் 120 days ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்ட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுமோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கும் 100% ரிசல்ட் வந்துடும். இப்போ நாங்கள் ஒரு 1-2 weeks வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் ஆட் பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா 18 rupees பர் டே ஒரு வருஷம் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ முடிஞ்சால் ஒரு 15-16,000 லைக்ஸ் கொண்டு வாங்க. பிகாஸ் ஃபிட்னஸ் வீடியோஸ் இப்போ அவ்வளோ போடுறது இல்லை, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக நிறைய போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ வித் தட் ஐ எம் சைனிங் அவுட். பை பை.